இவர் மைந்தராஜ பக்ச அவர்களுடைய சப்பாத்தை நக்கி கொண்டுதான் இந்த மண்ணுக்கு வந்தார். விளை யாரு செய்தாலும் ஆளுங்கட்சியாரோ எதிர்கட்சி நாங்கள் சுட்டி காட்டுவது வழமை. ஆனால் அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது, யார் பதவிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு உள்ள ஆதரவு இருக்கு. சுமந்தனுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் சாணக்கியன் அவர்களுடைய அநாகரிகமான நடவடிக்கைகள், அநாகரிகமான பேச்சுக்கள். ஒரு ஒரு பெரிய தான் ஒரு பெரிய ஏதோ தமிழரசு கட்சி சின்னத்திலே தேர்தல் கட்டு அதிலிருந்து வெளியே போனவர்கள் ரெண்டராக சரித்திரம் இல்லை. கடந்த 74 வருஷத்திலே அந்த சரித்திரத்தை உடைத்தறிந்தவர்கள் நாம், அந்த சரித்திரத்தையே உடைத்தறிந்தவர்கள். ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியில் இருந்தாலும் கூட ராஜபக்சத்தினுடைய தலையீடு, அவர்களுடைய திட்டங்கள் தான் இங்கு முன்வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இது உண்மையா போய்? இல்லை இல்லை, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே மேல பம்பர் அடிக்கும் நேரம், காலுக்கு கீழால சன்னம் போற நேரம் இதே மண்ணில தான் நாங்க இருக்கோம். இன்றைக்கு இதே மண்ணா இருக்கும். யுத்தம் இடம்பெற்ற போது போயிட்டு வெளிநாட்டில இருந்து நாடு பொருளாதார விழுந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் யாராவது பொறுப்பெடுக்கிறார்கள் வார்கள் என்று கூறிய பொழுது இந்த சஜித் பிரேமதாசா இருக்கலாம் அல்லது அன்றகுமார் இருக்கலாம், எல்லோரும் கடிதம் எழுதி கொண்டிருந்தார். காத கடிதம் எழுதுவோம் மாறி மாறி கடிதம் எழுதி கொண்டிருந்தார்களே ஒழிய லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் மட்டக்களப்புக்கு மண்ணுக்கு வந்து இன்றைய தினத்திலே ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் முற்போக்கு தமிழர் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வர்த்தக இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள். அவர்களோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. தற்பொழுது அரசியல் நிலவரங்கள் என்ன மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கின்றது? தற்பொழுது உங்களுக்கு தெரியும், நாட்டிலே மிக முக்கியமான தேவையாக இருப்பது நாட்டினுடைய வீழ்ச்சி அடைந்திருக்கிற பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்பதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு வருகிறது. அதற்கான வேலைகள் தான் தற்போதைய சூழலிலே மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கோம் விடயமாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது நிச்சயமாக இது ஒரு தேர்தல் வருடமாக இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருக்கின்றார் இந்த வருடத்தில் முக்கியமான தேர்தல்கள் நடைபெறும் என்று. உங்களுடைய ஆதரவு ரணிலுக்கா அல்லது ராஜபக்சேக்களுக்கா? உங்களுக்கு தெரியும், உண்மையிலே தற்போது யார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவார்கள் என்பது இதுவரை தீர்மானிக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றன. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவா அல்லது அவர் சார்பாக வேறொருவரா என்ற ஒரு விடயம் கூட எந்த தரப்பிலுமே முன்மொழியப்படவில்லை. ஆகவே நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். அதற்கான அறிவிப்புகள் வரும் பொழுது நாங்கள் அதை சரியான முறையில் எங்களுடைய கழக மட்டத்திலும் எங்களுடைய கட்சி மட்டத்திலும் முற்போக்கு தமிழர் கழக மட்டத்தில் நாங்கள் அது சம்பந்தமான ஆக்கபூர்வமான கலந்துரையாடலை மேற்கொண்டு அதன் பிற்பாடு தான் நாங்கள் அந்த இறுதி முடிவெடுப்போம். அதாவது யார் ஜனாதிபதி வேட்பாளர் விடயம் இன்னும் உத்தியோகம் அறிவிக்கப்படாத சூழலில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. ஆனால் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது, உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை பார்க்கும்போது நீங்கள் இந்த மொட்டு கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவது இப்போல் தான் எங்களுக்கு தோன்றுகிறது. இல்லை, அப்படியல்ல. உங்களுக்கு தெரியும், உண்மையிலே மொட்டு கட்சியை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு தெரியும், முற்போக்கு தமிழர் கழகமாகிய நாங்கள் கடந்த 2020 பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்ரீலங்கா பொதுசன முன்னணியினுடைய மொட்டு சின்னத்தின் ஊடாகத்தான் நாங்கள் தேர்தலில் களமிறங்கினோம். அந்த சின்னத்துக்கூடாக தேர்தலில் வெற்றி பெற்றுத்தான் தான் தற்பொழுது ஒரு இராஜாங்க அமைச்சராக இருக்கின்றேன். ஆனால் அப்போது அந்த அரசாங்கத்திலே பங்கு வகிப்பவன் அடிப்படையிலே நாங்கள் அரசாங்கத்தினுடைய சில நடவடிக்கைகளுக்கு மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் சில முடிவுகள் எடுப்பதனால் அவ்வாறு உங்களுக்கு தெரிய வருகிறது. ஆகவே நாங்கள் அந்த கட்சி சார்ந்து அந்த கட்சி சின்னத்தில் போட்டியிட்டோம். அந்த கட்சி சார்ந்து கடந்த கால தேர்தலில் வெற்றி பெற்றுக்கொண்டோம். கட்சி அந்த கட்சி கூடாகத்தான் நாங்கள் தேர்தல் களம் கொண்டபடினார். தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ போட்டியின் போது போட்டியிட்டவர்கள் ஸ்ரீதரன் உட்பட சுமந்திரன் உட்பட இவர்களை பற்றி கூறப்போனால் எப்படி இருக்கும்? எம் ஏ சுமந்திரன் பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, உண்மையிலே இதில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் அவர்களுடைய தனிப்பட்ட சுபாவங்களை விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் ஸ்ரீதரன் அண்ணன் அவர்களை விட சுமந்திரன் அவர்கள் கிழக்கு மாநிலத்துக்கு வருவது, போராட்டங்களில் கலந்து கொள்வது அப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் அண்மித்த காலங்களில் அதிகமாக இருந்தது. அது எந்த அடிப்படையில் என்ன நோக்கத்துக்காக அவர் அவ்வாறு செய்தாரோ தெரியாது. ஆனால் அவ்வாறு செய்தும் அவர் அங்கு வெற்றி பெற முடியாத சூழல் உருவாகுது. ஆகவே நான் நினைக்கிறேன், ஸ்ரீதரன் அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சில, நான் அப்பவே சொன்ன மாதிரி, எளிமைத்தன்மை, எல்லோரோடும் சகஜமாக பழகுற, எல்லோருடையும் இணைந்து போகணும் என்று நினைக்கின்ற அந்த ஒரு பரந்த மனப்பாங்கு, அத்தகைய ஒரு தன்மை தான் அவரை பலரும் ஆதரிக்க அவர் வெற்றி பெற ஒரு காரணமாக அமைந்திருக்கிறதாக நான் பார்க்கின்றேன்.
எப்படி நாங்கள் கதை தலைப்போடு தமிழரசு கட்சிக்கு புதிய தலைமை வந்திருக்கின்றது, புதிய கொள்கைகள் உருவாகும், இனி ஒரு புதிய பாதை அமையலாம். அப்படி ஒரு பாதை அமைந்தால் அது உங்களுக்கு ஒரு போட்டித்தன்மை மிக்கதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, உண்மையிலே உங்களுக்கு தெரியும், என்னதான் வந்தாலும் அவர்களுடைய அடிப்படை கொள்கைகளை மாற்றங்கள் வர வேண்டும். அடிப்படை கொள்கைகளில் மாற்றங்கள் வந்தால் நிச்சயமாக எல்லோரும் ஒன்றிணைந்து கூட பயணிக்கலாம். இன்று அடிப்படை கொள்கைகளில் ஒற்றுமை இல்லாததால் தான் தமிழ் தேசிய கூட்டப்பன்ற ஒரு ஒரு கட்டமைப்புக்குள் போனவர்களே பலவாறு வெளியேறி, இன்று விக்னேஸ்வரன் ஐயா ஒரு பக்கம் இருக்கிறார், கஞ்சிந்திரகுமார் அதுக்குள்ள வந்து வெளியேறி ஒரு பக்கம் இருக்கிறார், நாமளும் அதுக்குள்ள இருந்தவர்கள் வெளியிலே வந்திருக்கிறோம், எல்லோரும் வெளியிலே போனார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு உள்ளே வர வேண்டும். அதே நேரத்தில் அது குறிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய இனத்தின் இருப்பை பாதுகாப்பதற்குரிய யதார்த்தமான அரசியலை கட்டமைப்பதாக இருக்க வேண்டும். கற்பனைவாத அரசியலில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த 74 வருஷத்தில் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பு என்பது எப்படியெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலிலே இன இருப்பை பாதுகாப்பதற்கான ஒரு யதார்த்தபூர்வமான, கற்பனைவாதம் அல்ல, யதார்த்தபூர்வமான அரசியலை கட்டமைத்தால் நாங்கள் எதிர்காலத்தில் அது பற்றி சிந்திக்கலாம். ஆனால் அது அவ்வாறு சிந்திப்பார்களா என்பது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு எட்டாக்கனியாக தான் நினைக்கிறேன். நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் சென்று கருத்துக்களை கேட்கும்போது நாட்டு மக்கள் கூறுகிறார்கள், ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியில் இருந்தாலும் கூட ராஜபக்சக்களுடைய தலையீடு, அவர்களுடைய திட்டங்கள் தான் இங்கு முன்வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று. இது உண்மையா பொய்யா? இல்லை, உங்களுக்கு தெரிய வேண்டும் என்னன்னு சொன்னால், தற்போது இருக்கிற அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிராபயவர்த்தன அவர்களையும் தவிர அங்கே இருக்கிற பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பொதுஜன பெரமுன சின்னத்துக்கூடாக பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தவர்கள். ஆகவே தற்போது பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையாக இருப்பது பொதுஜன பெரமுனையை மையப்படுத்திய அரசாங்கம். ஆனால் ஆகவே அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்வைப்பார்கள். ஆனால் அது முழுமையாக ஜனாதிபதியை கட்டுப்படுத்துகிறது அல்லது ஜனாதிபதியை அழுத்தத்துக்கு உள்ளாகிறோன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்றால், ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும், நாடு பொருளாதார விழுந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அவர்கள் யாராவது பொறுப்பெடுக்கிறார்கள் வார்கள் என்று கூறிய பொழுது இந்த சஜித் பிரேமதாசா இருக்கலாம் அல்லது அன்றகுமார் இருக்கலாம் எல்லோரும் கடிதம் எழுதி கொண்டிருந்தால் காத கடிதம் எழுது போல் மாறி மாறி கடிதம் எழுதி கொண்டிருந்தார்களே ஒழிய யாருமே பொறுப்பெடுக்க முன்வரவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பொறுப்பெடுத்தார். ஆனால் இப்பொழுது என்னை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறதுக்கு அதுக்கான சில கோரிக்கைகள், வேண்டுதல்கள், ஒரு சில அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஜனாதிபதி வேலை செய்கிறார் என்பதான் என்னுடைய நிலைப்பாடு. அது பெரிய அளவில் இருக்கிறன்னு நான் கூற முடியாது. ரைட். இப்பொழுது ஜனாதிபதி 2048 ஆண்டை அவர் அடையாளமாக கொண்டு, அதை நோக்கமாக கொண்டு தான் நகர்த்து கொண்டிருக்கிறார். இது சாத்தியமாகுமா? இல்லை, அவருடைய அது தூர இலக்கு. அது உண்மையிலே தற்பொழுது இருக்கிற சூழலிலே என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன், நாடு பொருளாதாரத்தில் விழுந்த அந்த கட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற அந்த கட்டத்திலே சஜித் பிரேமதாசாவோ அன்றகுமாரையோ அல்லது வேறு யாரோ பதவியேற்றிருந்தால் கூட இந்தளவுக்கு வேகமாக அதிதீவிரமாக இருந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இருக்கிற சர்வதேச ரீதியிலான தொடர்புகள், அதே நேரத்தில் அவருக்கு நீண்ட காலம் இருக்கிற அரசியல் அனுபவங்கள், இவை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அவர் வேலை செய்திருக்கிறார். நம்ம வந்து ஏன்டா ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய செயற்பாடுகளை கடந்த காலங்களில் விமர்சித்தவர்களை நானும் ஒருவன் தான். பிழை செய்தால் நாங்கள் விமர்சிக்க முடியும். நான் அடிக்கடி சொல்கிறது, நான் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவன் இல்லை, எதிர்கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிக்கு ஆதரவானவன் இல்லை, எனக்கு வாக்களித்தேன், மக்களுக்கு சார்பானவன். அவை பிழை யார் செய்தாலும் ஆளுங்கட்சியாரோ எதிர்கட்சி நாங்கள் சுட்டி காட்டுவது வளமை. ஆனால் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது, யார் பதவிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு உங்கள் ஆதரவு இருக்கு? நோ, அப்படி இல்லை. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த காலத்தில் எதிர்கட்சியில் இருந்தவர்கள், 2020 ஆளுங்கட்சியிலே போட்டியிட்டு ஆளுங்கட்சியிலே வெற்றி பெற்றவர்கள், போட்டி போட்டு ஆளுங்கட்சியில் வெற்றி பெற்று இன்று 3.5 வருடமாகிறது. தொடர்ந்து அந்த கட்சி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருவோம். ஏனென்றால் நாங்கள் 2020 மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்டது, நாங்கள் கதிரையை தேய்ச்சி கொண்டு எதிர்கட்சியிலே சூடாகி கொண்டிருக்க மாட்டோம், நாங்கள் இந்த மாதிரி ஆளுங்கட்சியில் கேட்குறோம், ஆளுங்கட்சியில் நாங்கள் கேட்டு வெற்றி பெற்றால் மக்களுக்கான சேவையை முன்னெடுப்போம் என்று. ஆகவே அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், தற்பொழுது நாங்கள் தேர்தல் கேட்டு வெற்றி பெற்றோம், இந்த 3 வருஷத்திலே ஆளுங்கட்சியிலிருந்து மக்களுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போகிறோம். அதுக்கிடையில் எந்த ஒரு அரசாங்கமும் மாறவில்லை, இருக்கிற அரசாங்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது, ஜனாதிபதி தான் மாறிருக்கிற ஒழிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதே அரசாங்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ரைட். இப்பொழுது கடந்த வாரம்
ஒரு பேதலச்சிக்குறான செய்தி. முட்டைக்கட்சியை சேர்ந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் அவர்கள் ஒரு விபத்தில், சாலை விபத்தில் உயிரிழக்கின்றார். இவருடைய மரணமானது சமூக வலைதளங்களிலே மிகவும் கேலிக்குள்ளானது. அனைவரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்து சிரிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எப்படி? இல்லை, உண்மையிலே என்னென்று சொன்னால், ஒருவருடைய அவருடைய சில குணாதிசயங்கள் அல்லது அவருடைய சில பழக்க வழக்கங்கள் சிலருக்கு அதிருப்தியை, வெறுப்பை உண்டாக்குவதாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவரினுடைய மாவட்டம் இல்லை, புத்தள மாவட்டம், அவரோடு நான் மிக நெருக்கமாக பழகுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் சக பாராளுமன்ற உறுப்பினர், சக ராஜாங்க அமைச்சர் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே எங்களோடலாம் சகஜமாகத்தான் பழகுவார் உள்ளே. ஆனால் வெளியில் அவருடைய தேர்தல் தொகுதியில் அவர் எப்படி இருந்தார் என்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சில குணாம்சங்களை அல்லது சில நடவடிக்கைகளை வைத்து கொண்டு ஒரு விமர்சிக்கிறது என்பது சரி. ஆனால் இறப்புக்கு பிறகு அதை ஒரு பெரிய விமர்சனமாக கொண்டு செல்வது என்பது, அதாவது ஒருவருடைய இறப்பிலே சந்தோஷம் காண்பது என்பது என்னை பொறுத்தளவிற்கு அது ஒரு ஒரு நல்ல நடவடிக்கை நான் பார்க்கவில்லை. ஒருவர் இறந்து விட்டார், எப்பேற்பட்டவரான இருந்தாலும் ஒருவருடைய இறப்பிலே அனுதாபப்படுபவர்கள் இருப்பார்கள். என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் எங்களுடைய பண்பாடு. ஆனால் அந்த இறப்பிலே சந்தோஷம் காண்பது என்பது அது ஒரு நாகரிகமான நடவடிக்கையாக நான் பார்க்கவில்லை. தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம், இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பான விடயம் என்பது 100% இந்த சட்டத்துக்குள்ளால் வந்தது இல்லை. ஏற்கனவே இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பான சில விடயங்கள் உங்களுக்கு தெரியும், அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. குறிப்பாக ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய சுய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் அல்லது அவரை அவமானப்படுத்தும் வகையில் பொது வழியில் கருத்துக்களை வெளியிடுவது, சட்டத்துக்கு புறம்பாக கூட்டங்களை குறிப்பான விடயங்கள் ஏற்கனவே சட்டத்தில் இது நடைமுறையில் இருந்தது. இது இந்த சட்டம் இப்பொழுது ஒரு ஆணைக்குள் உருவாக்கப்பட்டு யாராவது ஒருவர் ஒருவருடைய ஒரு சிறுவர்களோ பெண்களோ யாராவது ஒருவருக்கு எதிராக குற்றம் இழைத்தால் இந்த ஆணைக்குழு வந்து போலீஸில் முறைப்பாடு பண்ணும். முதல் அவர்கள் அந்த குற்றம் இழைக்கின்றவர்களோடு பேசுவார்கள். அவ்வாறான கருத்துக்களை பதிவிட்டிருந்தால் இது பிழையான விடயம், இது ஒரு தனிப்பட்ட நபரின் சுதந்திரத்தை மீறுகிற விஷயம், ஆகவே இதை அகற்றி விடுங்கள் என்று சொல்வார்கள். அகற்றாவிட்டால் போலீஸில் முறைப்பாடு பண்ணுவார்கள், போலீஸில் நீதிமன்றத்தை கொண்டு செல்லும். நீதிமன்றம், கௌரவ நீதிமன்றம் இதை விசாரித்து இதில் உண்மைத்தன்மை அறிந்து உண்மையிலே அவர் குற்றம் இழைத்தவராக இருந்தால் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும். ஆனால் நீங்கள் சொன்ன விடயமானது நிச்சயமாக இப்பொழுது பொதுவாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பார்க்கும்போது அரசாங்கத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக இந்த முட்டுக்கட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் அஞ்சுகின்றார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு எதிரான பல பதிவுகளை காணக்கூடியதாக இந்த அச்சத்தை முன்வைத்துத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. தம்பி, இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை இல்லை, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் உண்மையிலே உங்களுக்கு ஒன்று விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த சமூக வலைதளங்களில் அறிந்ததை பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள், அறிந்து கொண்டு பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். அறிந்ததை பேசும் பொழுது உண்மையிலே ஒரு நாகரிகமாக பேசணும். அறிந்து கொண்டு பேசுவது என்பது மிக நாகரிகமானது. தெரிந்ததை பேசுவதை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். இப்பொழுது உங்களோடு எனக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கு என்பதற்காக உங்களுடைய படத்தை போட்டு, உங்களுடைய மனைவி பிள்ளைகளற படத்தை போட்டு, ஒரு போலி முகப்புத்தகங்களை திறந்து, ஒரு 99 ரூபாயில் 199 ரூபா நெற்காட்டை சுரண்டி போட்டுட்டு எவ்வளவு கேவலமாக விமர்சிக்கலுமோ, இது இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, அரச உயரதிகாரிகள், ஏனைய சமூக சேவையில் இருக்கிறார்களுக்கெல்லாம் மிக மோசமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு அணி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் வர முதலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது தொடர்ந்து இந்த இதுக்காக அஞ்சவில்லை நாங்கள், இதை நாங்கள் இந்த கருத்துக்களை கணக்கெடுக்கல. ஆனால் இதனால் இவ்வாறான, எனக்கு தெரியும், ஒரு ஒரு பெண் பிள்ளைய ஒரு எங்கடைய கிழக்கலாம் போட்டு அவதூறாக சில இணையதளங்கள், சமூக வலைத்தளங்கள், இந்த முகப்புத்தகங்கள் இதில் போட்டு எழுதி அந்த பிள்ளை முறைப்பாடு பண்ணி கொழும்பிலே குற்றப்புலனாயுதங்கள் முறைப்பாடு பண்ணி நடவடிக்கை எடுக்காதால் கடைசியில் அந்த பிள்ளை சூசைட் பண்ணிச்சு. அப்போ ஆகவே இவையெல்லாம் கண்டதையும் எழுத முடியும், கண்டதையும் பேச முடியும் என்றால் அது ஒரு அநாகரிகமான செயற்பாடு. என்னை பொறுத்தளவிற்கு இந்த சட்டம் எந்த ஒரு விதத்திலும் நீதியான, நியாயமான, நேர்மையான ஊடகங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஊடக சுதந்திரம் பண்ணப்பட வேண்டும், ஊடக தர்மம் பண்ணப்பட வேண்டும், ஊடகவியலால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், சில சமூக வலைத்தளங்களை தாங்களாக உருவாக்கி கொண்டு போலி முகப்புத்தகங்கள், எண்ணற்ற போலி முகப்புத்தகங்கள், அதுக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, பதிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, கண்டபடி எழுகிறது, கண்டபடி செய்கிறது. இது வந்து உண்மையிலே ஒரு அநாகரிகமான செயற்பாடுகள். இது என்னை பொறுத்தளவிற்கு வரையறை செய்யப்பட வேண்டும்.
என்றுதான் இந்த கருத்து. இந்த நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கினார் ஊடகங்களுக்கு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதணிகளை நக்கித்தான் இவர்கள் இப்பொழுது அரசியல் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். ராஜாங்க அமைச்சர்கள் மீது தான் இந்த குற்றச்சாட்டு முன்வைத்தார். உண்மையிலே உங்களுக்கு தெரியும் சாணக்கியன் என்பவர் யார், இவருடைய கடந்த கால அரசியல் நடவடிக்கை என்ன, நிகழ்கால அரசியல் நடவடிக்கை என்ன, எதிர்காலத்திலே இவருடைய அரசியல் நடவடிக்கை எந்த வகையான ஒரு நிகழ்ச்சிகள் அமையப்போகுது என்பது இந்த கிழக்கில் பிறந்த, இந்த மட்டக்களப்பு மண்ணில் பிறந்த சாதாரண குடிமகன் தொடக்கம் முழுப்பேருக்கும் தெரியும். இவர் இன்று எங்களை பார்த்து இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்றால், கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் 2009 மே 18 முள்ளிவாய்க்காலை யுத்தம் மௌனிக்கப்பட்டு கண்ணை இழந்து கையை இழந்து காலை இழந்து வினைப்பா முகாமிலங்கிற உறவுகள் இருந்தபோது இவர் மைந்த ராஜபக்ச அவர்களுடைய சப்பாத்தை நக்கி கொண்டு தான் இந்த மண்ணுக்கு வந்தவர். முதல்வர் சொல்கிறார் வந்தவுடனே என்ன பேட்டி கொடுத்தார் என்றால், நாட்டில் யுத்தம் ஏற்பட்டதால் நான் நாட்டை விட்டு வெளியேறினேன். நாட்டில் யுத்தம் முடிந்த பிற்பாடு விடுதலை புலிகளோட போராட்டம் மௌனிக்கப்பட்டது தெரிஞ்ச பிற்பாடு தான் இவர் வந்தார். எப்படி வந்தார், மைந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வந்தார். அப்போது அவர் மைந்த ராஜபக்சனுடைய கட்சியிலே பற்றுப்பு தொகுதியின் அமைப்பாளர் இருந்தார். அப்போ நான் அவரை பார்த்து கேட்குறேன், இவர் அந்த நேரத்திலே மைந்த ராஜபக்சன் சப்பாத்தியாக நக்கி கொண்டிருந்தார் என்ற கேள்வியை நான் அவரை பார்த்து கேட்குறேன். ஆகவே இவர் அரசியலுக்காக தான் அரசியல் ரீதியாக பிரபலமானதுக்காக 4 பேருக்கு நல்லது செய்கிறவர்களை இப்படி தரக்குறவா இவருடைய இவர் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வரேன். இவருடைய அநாகரிகமான நடவடிக்கைகளும் அநாகரிகமான பேச்சுக்களும் தான் சுமந்திரன் தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணம். சுமந்திரனுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் சாணக்கியன் அவர்களுடைய அநாகரிகமான நடவடிக்கைகள், அநாகரிகமான பேச்சுக்கள். ஒரு ஒரு பெரிய தான் 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 ஒரு பெரிய ஏதோ அந்த மேலோகத்திலிருந்து பூமிக்கு மக்களை ரசிக்க வந்த பெரிய ரட்சகர்மான் இவர்களெல்லாம் ஆர் என்று எங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலே மேலே பம்பர் அடிக்கிற நேரம், காலுக்கு கீழால் சன்னம் போகிற நேரம், இதே மண்ணில் தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு இதே மண்ணாக இருக்கிறோம். யுத்தம் இடம்பெற்ற போது போயிட்டு வெளிநாட்டில் இருந்து போட்டு யுத்தம் முடிஞ்ச பிறகு விடுதலை புலிகள் அழிஞ்சிட்டாங்கன்ற ஒரு பிறகு நாட்டுக்குள்ளே வந்து மைந்த ராஜபக்சரை சப்பாத்தை நக்கி கொண்டு வந்து இருந்துட்டு மைந்த ராஜபக்சரை கட்சியில் எலெக்ஷன் கட்டு, கிஷ்புல்லாவோட எலெக்ஷன் கட்டு, பிள்ளையானவர்களோட எலெக்ஷன் கட்டு, அந்த எலெக்ஷன்லாம் தோத்து இனி எலெக்ஷன் கட்டால் எந்த ஆளுங்கட்சியில் கட்டாலும் தோற்று போயிடுவோம்ன்றதுக்கு பிறகு வீட்டு சின்னத்துக்குள்ளே பூந்து வீட்டு சின்னத்தில் கட்ட வண்டலாம் என்று வந்தவர் தான் அவர். அவர் வந்து வேணுமென்றால் இவரை பற்றிய வரலாறு தெரியாதவர்களுக்கு இவர் ஆறென்றதை படிப்பிக்கலாம். அதை நம்புவதற்கு ஒரு பைத்தியார கூட்டம் இருக்கலாம், எங்களுக்கு படிப்பிக்க தேவையில்லை. இங்குள்ள மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த பித்தலாட்டு அரசியல், இந்த பித்தலாட்டு அரசியலுக்கு விழுந்த முதல் அடிதான் தமிழரசு கட்சியின் தலைவர்களில் சுமந்திரன் தோத்தர். ஆனால் சில பேர் கூறுகிறார்கள் சாணக்கியனுடைய பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சாற்றல், அவர் வெளியில் நடந்து கொள்கின்ற விதம், இவை அனைத்துக்கும் வியாலேந்திரன் பயந்து தான் செயற்படுகிறார் என்ற கதை இருக்கிறது. இதை நீங்கள் பாராளுமன்றத்திலே அவர் அவர் அவருக்கு சிங்களம் தாய்மொழி, அவருக்கு சிங்களம் பேச முடியும். சிங்களம் தாய்மொழி, தாய்மொழி அவருடைய தாயார் சிங்களம் தானே. அப்போ அவருடைய தாய்மொழி என்னுடைய அம்மா பேசுவதுதான் என்னுடைய தாய்மொழி. என்னுடைய அம்மா தமிழச்சி தமிழ் பேசுகிறார், என்னுடைய அம்மா என்னுடைய தாய்மொழி தமிழ். அவருக்கு சிங்களம் பேச, அவர் அவர் சிங்கள மீடியத்திலே அங்கே கண்டியிலே எங்கேயோ படித்தவர். நாங்கள் யுத்த காலத்தில் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து சிங்கள ஆசிரியர் இருக்குல்ல, எங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறையான சூழலில் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எத்தனை பேர் பங்கருக்குள்ள வந்து படித்தான். அந்த நேரத்தில் போய் நீங்கள் சிங்கள பதில படித்தீர்கள், அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போயிருந்தீர்கள். இன்றைக்கு ஆனா தெரியாத ஒருவனை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, இன்றைக்கு லண்டனுக்கு அவசியாக அவன் 2 வருஷத்தில் இங்கிலீஷ் உங்களை என்ன விட தரமா கேட்பான். ஒரே விஷயத்தை பாராளுமன்றத்தில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சிங்களத்திலையும் பேசுகிறது ஒன்றும் இங்கே அது வந்து ஒரு மொழி சார்ந்த விஷயந்தான், அது ஒன்றும் அறிவு சார்ந்த விடயம் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இதே சாணக்கியம் பாராளுமன்றத்தில் என்னோட தமிழில் வேணும்னு சொன்னால் பேசி பார்ப்போம், நான் தமிழில் தெளிவான தமிழில் சுத்த தமிழில் நானும் பேசுகிறேன் அவரும் பேசுகிறேன், அது என்னுடைய தாய்மொழி தெரியானே. இந்த பூச்சாண்டிகளை நாங்கள் பயப்படலை, பயந்து ஒளியையும் இல்லை. இந்த பூச்சாண்டிக்கு ஒளியராக இருந்தால் 8 தமிழர்கள் நிறுத்தி ஆளுங்கட்சி நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இவர் ஆளுங்கட்சியில் கேட்டு கேட்டு தோத்து 7வது கட்டத்திலாம் வீட்டுக்குள்ளே பூந்து வாழ்க்கை தேடிக்கொண்டவர். நான் வீட்டிலே கட்டு வண்டு வழியில் வந்து ஆளுங்கட்சியிலையும் கட்டு வந்தார். ஆகவே இந்த 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 சிலி செழுப்பு இந்த பூச்சாண்டிகளை நாங்கள் பயப்பட்டவர்கள் அல்ல. எங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னு சொன்னால்,
இங்கே மட்டக்களப்பில் ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. நாலு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி மாறி சண்டை பிடிக்கிறார்கள், கருத்து வெளியிடுறார்கள். ஆகவே இது வந்து மட்டக்களப்புக்கு ஆற்ற வேண்டிய பல பணிகள் கவனத்தில் கொள்ளப்படலன்று படித்த மக்கள் மத்தியிலையும் பண்பான மக்கள் மத்தியிலையும் இந்த ஒரு விடயம் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இந்த விடயங்களை கொஞ்சம் அமைதி காக்கும். எங்களுக்கும் இந்த கவுண்டாக்டெக் இவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இயலாமல் இல்லை, இதை விட தரமாக கொடுப்போம். ரெண்டால் அந்த வலியையும் வேதனையும் சுமந்து கொண்டிருப்போம் நாங்கள். ஆனால் என்ன, எங்களுக்கு மக்கள் தந்திருக்கிற இந்த ஆணையை கொண்டு மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும். நாங்கள் யாருக்கும் இடைத்தரகராகவோ அல்லது புரோக்கஸாகவோ இருக்க விரும்பவில்லை. எங்கள் மக்களுக்கான சேவையை பின்கதவால் போய் செய்யாமல் முன்கதவால் போய் செய்யணும், அவ்வளோதான். பின்கதவால் போயிட்டு தங்களுக்கு தேவையான நன்மைகளையும் சலுகைகளையும் அனுபவிச்சு கொண்டு தேசியம் பேசுறாக்களையும் தெரியும், உரிமை பேசுறாக்களையும் தெரியும், தமிழ் மக்களை ஏமாற்றி வயிற்று வளர்க்குறாக்களையும் தெரியும். நாங்கள் பின்கதவால் போகல. நீங்கள் எங்களை துரோகி என்று கள்ளன் என்று என்ன சொல்லு, முன்கதவால் போனோம், வெளிப்படையாக போனோம், வெளிப்படையாக சேர்ந்து மக்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம், அது மக்களுக்கு தெரியும். எம்ஏ சுமந்திரனுடைய இந்த தோல்விக்கு சாணக்கியன் தான் பிரதான காரணம் என்று கூறுவார். இதை சற்று விவரத்துக்கு கூற இல்லை, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் என்றால், சிவஞானம் ஸ்ரீதரன் அண்ணன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அண்மையிலே நடந்த போராட்டங்களிலே ஒரு தடவை இன்னொரு வந்தார், கலந்து கொண்டார். பெரும்பாலும் அவர் வந்தது இல்லை. ஆனால் அதிக தடவை இந்த அண்மித்த காலத்திலே இந்த சாணக்கியனோடு கூடுதலான நேரம் வந்து சென்றவர் சுமந்திரன். அப்படி சென்றும் அம்பாறையிலே மட்டக்களப்பிலே திருவோணமலையிலே இருந்து சென்ற அந்த கட்சி சார்ந்த பல பொதுச்சபை உறுப்பினர்கள், அவங்களோட கட்சி அந்த தெரிவு செய்த உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் ஸ்ரீதரன் அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிலரோடு பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், உண்மையிலே சரி அதை விடுவோமே, நீங்கள் இன்னொரு விஷயத்தை பாருங்களேன். இப்போ ஏன் இவ்வாறு கூடுதலாக அண்மித்த காலங்களில் இந்த மாவட்டத்தில் வந்து வேலை செய்தார் சுமந்திரன், ஏன் அவர் தோக்க வேண்டும், ஏன் இந்த கிழக்கில் உள்ளவர்கள் முழுமையை ஆதரிக்கலை என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கு. அது உண்மையிலே சுமந்திரன் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ பருப்போ இல்லை. கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் அவர்கள் விட்டு வந்த அறிக்கைகள் உங்களுடைய ஊடகத்திலேயே நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் வீடியோவாக போட்ட வீடியோ கொள்றது என்ன, சுமந்திரன் அவர்கள் கடந்த காலத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிராக பேசியது, விடுதலை புலிகள் இணைச்சுத்திரி பேசினார்கள், முஸ்லீம்களை வெளியேற்றினது என்று பேசிய பேச்சுக்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாணக்கியன் அவர்கள், நான் இந்த நாட்டில் யுத்தம் நடந்த காலத்தால் நான் இந்த நாட்டை விட்டு போயிட்டேன் என்று அவர் பேசின வீடியோக்கள் எல்லாம் வெளிவந்தது. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மக்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் கட்சி சார்ந்த பெருமளுக்கு நன்றாக தெரியும். ஆக இவ்வாறானவர்கள் நிலை இல்லாதவர்கள் அதை புரிந்து கொண்டதனால் இந்த கிழக்கு மாநிலத்திலிருந்து போன பெரும்பான்மையான அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் கூட இவர்களை ஆதரிக்காமல் ஸ்ரீதரன் அவர்களை ஆதரித்தார்கள். இதுதான் உண்மை. ரைட். இந்த நிலையிலே இப்பொழுது நீங்கள் கூறிய மற்றொரு விடயம்தான், ஆரம்ப காலத்தில் சாணக்கியன் அவர்கள் ராஜபக்சேக்களோடு இருந்தார் என்று, அவர் பின்னர் விலகி வந்து விட்டார். ஆனால் இன்றே நீங்கள் அவர்களுடைய பக்கம் தானே அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அரசாங்கமாக. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன், ஒரு கட்சி தலைமைத்துவத்துக்கு வருகிறவர் ஒரு தலைவர், தலைவர் என்றவர் யார் என்றால் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவர்கள், எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகக்கூடியவர், அன்பாக பழகக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கண்டா இந்த பண்பு இன்றைக்கு சாணக்கியன் எடுத்து பார்த்தீங்கண்டா, ஒரே வீட்டு சின்னத்தில் வெற்றி பெற்ற, ஒரே தமிழ் தேசிய கூட்டமைப்புகளால் வந்த சக பாராளுமன்ற உறுப்பினர்களை விமர்சிப்பார். இங்கே ஜனநாயகம் இருக்கிறார், அவரை பற்றி ஊடகத்தில் போய் பேசுவார். ஒரே சின்னத்திலே கட்டி ஒரே தமிழ் தேசிய கூட்டமைப்பில், நான் கேட்குறேன் ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த உள்ளூராட்சி சபையிலே இந்த வீட்டு சின்னத்தை விட்டு வெளியில் வரணும்டா, தலைமைத்துவத்திறப்பில் தமிழரசு கட்சியின் ஒரு தமிழரசு கட்சியில் இருந்த என்ன நாங்கள் மட்டும்தான் என்ற ஒரு வகையான மச்சாக்களை மதிக்காத ஒரு வகையான சர்வதிகாரத்தன்மை. அதனால தான் நிறைய பங்காளி கட்சிகள் வெளியில் போனாங்க. இந்த முறை கூட்டமைப்புலேருந்து டெலோ ஃப்ளட் போன்றாங்க, மேலே டெலோவில் இருக்கிற அடைக்கல் நானோ அல்லது சித்தார்த்தனோ பார்த்தீங்கன்னா மிக நாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடியாக்கள், நாகரிகமாக பேசக்கூடியாக்கள், மற்றக்கள மனசை புண்படுத்தா நடந்து கொள்ள நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நாகரிகம் இல்லாத்தால தான் தமிழரசு கட்சி உடைஞ்சது. ஆனால் இன்றைக்கு ஏன் சிறிதரம் வந்தார்னா, சிறிதரனுக்கு அந்த நாகரிகம் இருக்குது. அவரை முதலாவது தெரிவு செஞ்சு தலைவராக தெரிவு செஞ்சு சொன்னார் என்ன, நாங்கள் எல்லோரும் அரவணைச்சு போகணுமென்று, எல்லோரும் இணைச்சி கொண்டு போகணுமென்று.
இதே இது சுமந்திரன் வந்தாலும் சொல்லிக்க மாட்டேன், சாணக்கியன் வந்தாலும் சொல்லிக்க மாட்டேன். இந்த சாணக்கியனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரே கட்சியில் கட்ட ஒரே மாவட்டத்தில் எம்பியை கூட அதே கட்சியை சேர்ந்தால் விமர்சிக்கிறவர்கள் தான் அவர். இவருடைய இவ்வாறான நடவடிக்கைகள் தான், சரி நாங்கள் வேறு கட்சி எங்களை விமர்சி ஒரே சின்னத்தில் கேட்டவனை விமர்சிக்கும். அதனால் இவர்களெல்லாம் தலைமைத்துவத்துக்கும் பொருத்தம் இல்லை, மக்களுக்கும் பொருத்தம் இல்லாதவர்கள். நீங்கள் சாணக்கியன் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தீர்கள், அவர் ஆரம்பத்திலே ராஜபக்சேக்களோடு தான் இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார் என்று. ஆனால் இன்று அவர் உங்கள் மீது ஒரு குற்றம் சாட்டுகிறார், நீங்கள் இன்று ராஜபக்சேக்களோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் பக்கம்தான் அமர்ந்து இருக்கின்றீர்கள் என்று. இதை நீங்கள் எப்படி என்று? அவர் ராஜபக்ச அவர்களுடைய கட்சியிலே அவர் மாவட்ட அமைப்பாளராக, அதாவது தொகுதி அமைப்பாளராக இருந்தார். நான் பொதுஜன பிரமுண கட்சியினுடைய மெம்பர்ஷிப் எடுத்தவனோ அல்லது அந்த கட்சியின் உறுப்பினரோ அல்லது அந்த பகுதியை நான் அமைப்பாளரோ அல்ல. நான் முற்போக்கு தமிழர் கழகம், எங்களுடைய கழகம் என்ற அடிப்படையிலே 17 கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலிலே ஆதரவு வழங்கிய போது நாங்களும் கழகம் சார்ந்து ஆதரவு வழங்கினோம். கழகம் சார்ந்து கடந்த காலத்திலே பொதுஜன பிரமுண சின்னத்திலே மொட்டு சின்னத்திலே போட்டியிட்டோம். ஆனால் நான் போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன். ஆனால் அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினுடைய அமைப்பாளராக இங்கே ஒருவர் இருந்தார். நான் அமைப்பாளராக கூட இருக்கவில்லை, இவர் அந்த கட்சியுடைய ஆளாகவே இருந்தார். எங்களை பொறுத்தளவிற்கு மத்தியிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்தாலும் சரி, வேறு யார் தலைவர்கள் வந்தாலும், நாங்கள் மக்களுக்கு கொடுத்த நாங்கள் கொண்டு போகிற மாற்று அரசியல் என்பது, இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது, உரிமை சார்ந்த விடயத்தையும் அவர்களிடமிருந்து எப்படியாவது கேட்டு எங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். சும்மா போயிட்டு கதிரையை தேய்ச்சிட்டு சும்மா எங்களோட வாயையும் பகிரையும் வளர்த்து கொண்டு சும்மா நாங்கள் இருக்க முடியாது. ஏதாவது என்னடா இந்த மாகாணத்தில் எங்களோட இருப்பு என்பது இன்றைக்கு கேள்விக்குள்ளாகி கொண்டிருக்கு. இந்த இருப்பை பாதுகாக்கிறதுக்கு இது ரெண்டையுமே கொண்டு போகும், இது ரெண்டையுமே கொண்டு போகும், இல்லைன்னா இந்த இனம் இருக்காதுங்க. அந்த யதார்த்தமான அரசியலை முன்னெடுப்பதால் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம் ஒழிய அதற்காக அவர்களோடு ஒன்றாகி விட்டோம் என்று கருத்தல்ல. ஆனால் இவர்கள் கடந்த காலத்தில் ஒன்றாகி இருந்தவர்கள். ஏன் இப்போது கூட இவர்கள் வெளியிலே எதிர்ப்பு மாதிரி காட்டினாலும் உள்ளார்ந்து ஒன்றாக இருப்பவர்கள் தான், அதான் உண்மை. ரைட். இறுதி கேள்வி என்னென்னு சொன்னால், இப்பொழுது இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் என்ன ஒரு மாற்றம் நிகழுமா நாட்டில், ஒரு புதிய ஆட்சி அமையுமா அல்லது புதிய ஜனாதிபதி பதவிக்கு வருவாரா, என்ன நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, உண்மையிலே இப்பொழுது நாட்டில் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே தற்போதைய ஜனாதிபதி முன்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறார். இவருடைய நடவடிக்கைகளும் வருங்காலங்களிலே எப்படி அமையப்போகிறது, பல மாற்றங்களை ஏற்படுத்தி நாட்டு பொருளாதாரத்தில் இருக்கிற சுமையை வலுவாக குறைச்சி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாட்டு மக்களோட மனதை வெல்லுவார்னா அவரும் வெற்றி வர வாய்ப்பு இருக்கிறது. அல்ல, அந்த பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்க முடியாவிட்டால் அல்லது அந்த பிரச்சனை இன்னும் அதிகரித்தால் புதிய ஒருவர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நாங்களும் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டு வருகிறோம் என்ற, அது மக்கள் சார்ந்த பிரச்சனை, அந்த அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. ஆகவே இதில் வெற்றி காண வேண்டும் என்பது எங்களுடைய எல்லோருடைய நோக்கம். ஆகவே இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய கேள்விகளுக்கு விரிவான பதில்களை வழங்கிய முற்போக்கு தமிழர் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதேபோல் வர்த்தக ராஜக அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி, நன்றி தம்பி, நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற விசேடமான நேர்கால நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் அருளுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.